Hello viewers, I'm Aitli. In 11th Max Integral Calculus Exercise 11.6 oda 11th sum in the video la paaka porom. Question paarenga, integrate with respect to x nu kuduthirukanga. So integrate kuduthadnala integration symbol kuda dx nama potukalam. Ipo integration 1 by x log x log log x nu irukku. இது பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஒன் பையில் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம், இங்கே ஒரு டேர்ம், இங்கே ஒரு டேர்ம்னு சொல்லி மூணு டேர்ம் கீழே மல்டிப்ளையில் இருக்குன்றது கொஞ்சம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி தான். எப்போவுமே வந்து பையில் இருந்தாலும் மல்டிப்ளையில் இருந்தாலும் ஒன்று ஒன்றுத்தோட டிஃப்ரென்ஷியேஷனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரூலே வந்து இன்டகிரேஷனில் மல்டிப்ளை ஆர் டிவைடில் இருக்கும் போது ஒன்று ஒன்றுத்தோட டிஃப்ரென்ஷியேஷன். இப்போ மேலே இருக்கிறது கீழத்தோட டிஃப்ரென்ஷியேஷனா, கீழே இருக்கிறது மேலே இருக்கா, சை மல்டிப்ளேல இருந்தால் ஒன்று ஒன்றுத்தோட டிஃப்ரென்ஷியேஷனில் இருக்கா அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதுதான் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இதோட டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு நம்ம எடுத்தோன்னா லாகுக்கு 1/log(x) வரும், அது தோ இருக்குது. மறுபடியும் இன்னர் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவோம், அது log(x). log(x)ஓட டிஃப்ரென்ஷியேஷன் மறுபடியும் 1/x, அதுவும் இருக்குது. ஸோ இது இதோட டிஃப்ரென்ஷியேஷனாக இருக்குன்றதுனால இது எடுத்துக்கோங்க. எப்படி எடுக்கணும்னா லெட் டி ஈக்குவல் டு, எந்த டிஃப்ரென்ஷியேஷன் வருதோ அது லெட் டி ஈக்குவல் டு எடுத்துக்கோங்க, log(x). இப்போ நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், dt/dx இஸ் ஈக்குவல் டு log(x)க்கு என்ன வரும், log(x) இருந்தால் log 1/ போட்டு அதுக்கு x அப்படியே எழுதுவோம். இங்கே x-க்கு பதிலாக log(x) இருக்கிறதுனால 1/log(x)னு எழுதணும். இன்டு log(x) ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் 1/x, ஸோ 1/x எழுதிக்கோங்க. ஸோ இப்போ dx ஈக்குவல் டு அந்த சைட் போச்சுன்னா dt ஈக்குவல் டு இது 1/x log(x)னு எழுதிக்கிறேன், மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன், கூட இன்ட்டு dx வரும். இப்போ டோட்டலாக இது பாருங்கள், இந்த டேர்ம் மேலே இதோட சேர்த்து நம்ம என்ன எழுதிக்கலாம்னா dt எழுதிக்கலாம். ஏன்னா இதுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், dt சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அண்ட் இதுக்கு பதிலாக t. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் dt ஃபுல்லாக நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் சேர்த்து பை, இங்கே பையில் கீழே தான் இருக்கிறதுனால இது பை டின்னு வரும். ஸோ இன்டகிரேஷன் dt/t இப்போ பார்த்தீங்கன்னா 1/x இருந்தால் log(x) எழுதுகிற மாதிரி 1/t இருந்தால் log(t) log(t+c). டீன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே log(x)னு இருக்குது. இப்போது log(t) இருக்க இடத்துல டீயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ log(x)+c இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் ஃபார் த சம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.